பயிற்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற பர்ன் சுவாலோ என்ற பறவை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அர்ஜென்டினாவிலிருந்து பர்ன் சுவாலோ என்ற சின்னஞ்சிறு பறவை இனம் தனது இனப்பெருக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் புறப்பட்டு 8300 கிலோமீட்டர் பயணம் செய்து மார்ச் மாதம் இறுதியில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா மாகாணத்திற்கு சென்றடைகிறது. அங்கு சென்று தன்னுடைய இனப்பெருக்கத்தை முடித்த பின் தங்களுடைய புது தலைமுறைகளோடு அக்டோபரில் புறப்பட்டு மீண்டும் 8300 கிலோமீட்டர் பறந்து அர்ஜென்டினாவுக்கு செல்கின்றன. பறப்பது பறவைகளுக்கு இயல்பான விஷயம். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆச்சரியம் உண்டு. பர்ன் சுவாலோ இந்த பறவை இனம் அர்ஜென்டினாவிலிருந்து கலிஃபோர்னியாவுக்கு பறந்து செல்லும் 16600 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கும் நிலப்பரப்போ மலைப்பரப்போ கிடையாது. கடல் பரப்பின் மேல்தான் பறந்து செல்ல வேண்டும். அப்படியானால் பசி எடுத்தால் அவை எப்படி இரை தேடும்? களைப்படைந்தால் அவை எப்படி ஓய்வெடுத்து கொள்ளும்? அதற்கு சிறு குச்சி ஒன்றை ஆதாரமாக அமைந்துள்ளது. சிறு குச்சி ஒன்றை அலகில் கவ்விக்கொண்டு பறக்கின்றன. எப்பொழுதெல்லாம் அவற்றிற்கு பசியும் களைப்பும் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவை கடல் பரப்பிற்கு தாழ்வாக பறந்து வந்து அலகில் கவ்விய குச்சியை கடல் பரப்பின் மேல் போட்டு அதன் மீது நின்று கொண்டு இறை தேடிக் கொள்கின்றன, ஓய்வெடுத்து கொள்கின்றன. இந்த பறவைக்கு ஒரு சிறு குச்சி 16600 கிலோமீட்டர் பறப்பதற்கான வாழ்வாதாரமாக இருக்கிறதென்றால் கையும் காலும் ஐம்புலன்களும் ஆறறிவும் பெற்ற மனிதனுக்கு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வாழ்வாதாரம் கிடைக்காமலா போய்விடும்? முயற்சி செய்தால் எதிலும் முன்னேற்றம்தான். தோல்வி என்பதே நமக்கு இல்லை. இந்த பர்ன் சுவாலோ என்ற பறவையை ஒரு வழிகாட்டி பறவையாக கொண்டு நாமும் விடாமுயற்சியுடன் செயல்படுவோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். கடல்தான்